ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சா இன்ஃபோ மீடியா. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் அட்மிஷன் வித் ஸ்காலர்ஷிப்போடு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது அட்மிஷன் போடணுன்னாலும் இதை பற்றி வேறு டவுட்ஸ் இருந்தாலும் 9361027132 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சி மேக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னா எனக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். மேக்ஸ் ஃபீல்டில் மேக்ஸ் படிக்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஏன் அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட் மாதிரி மேக்ஸை நம்ம வந்து பைகாட் பண்ணியோ இல்லை மக்க பண்ணியோ போட முடியாது. மேக்ஸ்க்கு நம்மளுக்கு லாஜிக் அது எப்படி போடுறதுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக மேக்ஸ் குரூப் எடுக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூவில் மேக்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். அண்ட் அதில் 50% மேலே மார்க்ஸ் வச்சுருந்தா நீங்கள் மேக்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு 3 இயர்ஸ், அதாவது 6 செமஸ்டர் வைஸ் இருக்கும், ஒரு யூஜி டிகிரி தான். ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாமே மேக்ஸ் தான். நம்ம டைம் பார்க்கணுன்னாலும் கடைக்கு போகணுன்னாலும் அடிஷன் சப்ராக்ஷன் பேசிக்காக எல்லாமே தேவைப்படும். ஸோ நம்ம லைஃப்பில் மேக்ஸ் எல்லாமே இருக்கவே முடியாது. ஸோ இந்த மேக்ஸ் குரூப் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ், மேத்தமெட்டிக்கல் நாலேஜஸ்லாம் டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், டெசிஷன் மேக்கிங், ரிஸ்க் டேக்கிங், லாஜிக்கல் திங்கிங் கண்டிப்பாக நல்லாவே டெவலப் ஆகும். ஒரு சம்மை நம்ம எப்படி முடிக்கணுங்கும் போது நமக்கு லாஜிக் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ லாஜிக் தெரிஞ்சிருந்தால் போட முடியும். ஸோ லாஜிக்கல் திங்கிங் நம்மளுக்கு டெவலப் ஆகும். டிட்டர்மினேஷன், ஃபோக்கஸ், இவையெல்லாம் டெவலப் பண்ணிக்க முடியும் நம்ம இந்த கோர்ஸ் படித்தோம் அப்படின்னா. ஸோ நம்ம மேக்ஸில் எனக்கு என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்மாலர் கிளாஸில், அதாவது 10th 12th படித்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே, நம்ம மேக்ஸில் படித்த ஒவ்வொரு லெசனுமே இங்கே நம்மளுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். அல்ஜிப்ரா, இன்டெக்ரல் கேல்குலஸ், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், வெக்டர் அல்ஜிப்ரா, நியூமெரிக்கல் மெத்தட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ரொபபிலிட்டி, வெக்டர் அல்ஜிப்ரா, ஆப்ரேஷன் ரிசர்ச், ட்ரிக்னோமெட்ரி, லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். இதெல்லாம் நம்ம ஸ்மாலர் கிளாஸில் ஒவ்வொரு லெசனாக படிச்சிருப்போம், ஆனால் இங்கே எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸாக வரும். ஸோ எல்லா காலேஜுக்கும் கொஞ்சம் இதே சப்ஜெக்ட்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ நான் மேக்ஸ் படித்து முடிச்சிட்டேன், அதாவது பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டேன், நான் எம்எஸ்சி என்ன பண்ணலாம், எம்எஸ்சி ஆப்ஷன், ஹையர் ஸ்டடிஸ் ஆப்ஷன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கலாம், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்காம், எம்பிஏ, எம்சிஏ, எம்சிஏ இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎட் உங்களுக்கு டீச்சராக போகணும் அப்படின்னா நீங்கள் பிஎட் கூட கம்ப்ளீட் பண்ணலாம், மாஸ்டர் ஆஃப் டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிப்ளமோ இன் மேக்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ் இன் ஆக்சுவேட்டியல் சயின்சஸ், சிஎஃப், சிஎஃப்ஏ, இந்த மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் ஆப்ஷன் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ நான் ஹையர் ஸ்டடிஸ் நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிட்டேன், இப்போ எனக்கு என்ன ஜாப் ஏரியாஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ரிசர்ச்சர், மேத்தமெட்டிஷியன், மேக்ஸ் டீச்சர், பர்ச்சேசிங் மேனேஜர், லெக்சரர், ப்ரொஃபஸர், இன்சூரன்ஸ் அண்டர் ரைட்டர், ஃபினான்ஷியல் பிளானர், இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிஷியன், ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட், பட்ஜெட் அனாலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரி ஜாப்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எனக்கு வந்து கவர்மெண்ட் செக்டரில் ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் எக்ஸாம், அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே போகலாம். லெக்சராக போகணும் அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்சி முடிச்சிருந்தீங்கன்னா லெக்சராக போகலாம், ப்ரொஃபஸரே கூட ஆகிடலாம். ஸோ சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், 3 to 7 lakhs முடியும் இருக்கும். அண்ட் நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா சேலரி இன்னும் ஹையாகவே ஆகிடும். ஸோ ஓவரால் மேக்ஸ் குரூப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் மேக்ஸில் ஷைன் ஆகலாம். ஸோ இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது மேக்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.